போலாம் 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 போய் வேணாம்னு சொன்னாங்கிட்ட. என்ன வேணாம்னு சொன்னாங்க? குடிச்சிருக்கியா? இல்லை. நீ ஆஃப் பண்ண வேண்டி. போலாம் போலாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஓட்டுறியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து மாமா அர்த்தோட ஒன் பாட்டில் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அந்த பாட்டிலில் மாமா அர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் சீரம் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுதான் இந்த பாட்டில் சேலஞ்சோட மெயின் க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைச்சிது. ஒரு நேச்சுரல் க்ளோ, அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ், அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல 5% விட்டமின் சி, அந்த ஃபேஸ் க்ளோக்கான சீரம், அண்ட் அது மட்டும் இல்லாம 5% நயசினமைடும் இருக்கு. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்மளோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணும். அண்ட் இதுல வந்து மெயின் இன்கிரீடியண்டா விட்டமின் சி அண்ட் டர்மரிக்கும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டர்மரிக் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்றது இல்லை ஹோம் ரெமெடிஸ், பட் இது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இது வந்து நம்ம டெய்லி 2 times யூஸ் பண்ணணும், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்த ஒன் பாட்டில் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் அப்ளை பண்றேன் ஃபேஸ்ல அண்ட் நெக்ல. கண்டினியூஸா ஒரு 5 days அப்ளை பண்ணும் போது எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த க்ளோ கிடைக்குது. ஸோ இதுல இவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால, லைக் விட்டமின் சி, டர்மரிக் அண்ட் நியாசினமைட் எல்லாம் இருக்கிறனால நம்ம சேஞ்ச் வந்து அவ்வளோ ஆப்வியஸா தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 அஃபோர்டபிள். இது வந்து ஒரு 30 ml ப்ராடக்ட் அண்ட் இதோட காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 399 மட்டும்தான். ஸோ நீங்களும் இந்த ஒன் பாட்டில் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்டோட சொன்ன மாதிரி 2 times யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் MTR வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சது, உங்கள் ஸ்கின் எவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ சம்மர் சீசன்னாலே நம்ம கண்டிப்பாக மஸ்டாக யூஸ் பண்ண வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து சன்ஸ்கிரீன். ஸோ மாமா அர்த்தோட இந்த புது லான்ச்சும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மாமா அர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன். நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் என்ன மறந்தாலும் நீங்கள் இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. அந்த ஹீட் ரேஸ், அந்த யூவி லைட் ரேஸ் வந்து ரொம்பவே கெடுதல் உங்கள் ஸ்கின். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வெறும் சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி க்ளோக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதுலயுமே விட்டமின் சி அண்ட் டர்மரிக் வந்து பெஸ்ட் இன்கிரீடியன்ஸா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து SPF 50 இருக்கு. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த சன்ரைஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ இது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க பிஃபோர் கோயிங் அவுட். நல்லாவே ஒர்க் ஆகுது, சன்டேன் வராம உங்களை காப்பாத்தும், யூவி ரேஸ் வந்து உங்களோட ஸ்கின் வந்து காப்பாத்தும். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணா போதும். ஸோ நீங்க எங்கேயா போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், ஜஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணா போதும். இத ரொம்ப பெஸ்ட் விஷயம் என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சன்ஸ்கிரீன்ல வந்து அந்த ஒயிட் அந்த காஸ்டிங் வந்து இருக்கும். இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீங்க ரீஅப்ளை பண்ணுனாலும் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். இது மட்டும் போட்டுட்டா நீங்க வந்து சன் ப்ரொடெக்டடா இருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி மாமா அர்த்தோட ப்ராடக்ட் வந்து அவங்களோட வெப்சைட் இல்ல ஆப்ல இருந்து வாங்கினீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ஒரு வெப்சைட்க்கு லிங்க் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் அவங்க ஒவ்வொரு பிளான் வந்து பிளான் பண்றாங்க. அவங்களோட எய்மே வந்து பை 2025 1 million பிளான்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். ஸோ நீங்களும் அவங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ல ஹெல்ப் பண்ணலாம், அவங்களோட ப்ராடக்ட் வாங்குங்க. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னா அவங்களோட ஃபேஷியல்
லிங்க் இல்லை ஆப், இல்லைன்னா அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அமேசான், நைகா, ஃபிளிப்கார்ட்ல கூட இங்க அவைலபிளா இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லயும் மாமாஅர்த்தோட ஃபுல் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டோர்ஸ்ல மாமாஅர்த் ப்ராடக்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களோட கூப்பன் கோட் வித் TN2023 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் கூப்பன் கோட் பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, டூ செக் இட் அவுட். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு புது ரேண்டமான ஒரு ப்ளாக். யூஸ்வலாக ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது எங்கே? விடுதலை படம். ஸோ அந்த படம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், பட் இங்கே பார்க்கல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்க தியேட்டர் போய், மெயினில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாசங்கள் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ தான் ஓகே படத்துக்கு போகலாம், ஏன்னா பெஸ்டான ஒரு படத்துக்காக தேடிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் இவங்க எல்லாம் பார்த்து சேவ் பண்ணிட்டாங்க, ஒரு படம் மிஸ் பண்ணல, எல்லாம் தியேட்டரில் பார்த்து. நீ பாடல பாக்கலாம், நானும் வீட்டுல உக்க குந்திட்டு இருக்கணுமா, போடி எனக்கு என்டர்டெயின்மென்ட் வேணா. பாத்துட்டேன், பாத்துட்டு இவகிட்ட கதை சொன்ன உடனே எனக்கும் பாக்கணும் போல இருக்கு, நல்லா இருக்கு ஸ்டோரி. எப்படி சொல்றது, ஓடிடியில பாக்குறத விட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமா இருக்கும். நானும் வரேன், இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்டா தெரிஞ்ச வரைக்கும் இவளுக்கு இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டோரி. A few moments later. ரொம்ப நாள் கழிச்சு வெளில வரதுனால இவங்களும் எக்ஸைட்டட், ரொம்ப நாள் கழிச்சு இவங்கள நான் வெளில கூப்பிட்டு போறதுனால நானும் எக்ஸைட்டட். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதாடா? என்ன ரொம்ப நாள் வச்சு ஃபோன் பண்ணிருக்க, வந்திருக்கியா? எங்க இருக்க? ஓ நோ, சென்னை இல்லையா? எப்போ வந்த? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. மீட் பண்ணலாமே, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஒரு 10 minutes ஃப்ரெண்டு வந்திருக்கான் ஊர்லேருந்து, அவன் பார்த்துட்டு அப்படி போயிடலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல. ஹலோ, எங்கே வரணும்டா? நம்ம ஏரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், காலேஜ், காலேஜ் ரோடு, வைன் ஷாப்பா? வைன் ஷாப் பக்கத்தில். சரி 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 சரி, அந்த வைன் ஷாப் அங்கே தானே? சரி சரி, வர 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 வர. தெரில, இப்போ ஒரு 15 minutes வந்துடுவேன்டா. படத்துக்கு போகிறோம் ஆக்சுவலி, நானும் வைஃபும். சரி, அப்படியே அது முடிச்சுட்டு அப்படியே போயிடுறேன். ஆனால் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, 10 minutes சரியா? 10 minutes சும்மா அப்படியே பேசிட்டு. சரி சரி, அவன் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க. சரி ஓகே ஓகே ஓகே. காலேஜ் ஃப்ரெண்டு மதுரையில் தான் இருந்தான். ஸோ இப்போ ஏதோ வந்திருக்கான், ஏதோ அவங்க ரிலேட்டிவோட கல்யாணம் சம்திங் சென்னையில். ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே படத்துக்கு போகலாம். ஓகே, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. உனக்கு படம் பார்ப்போம், நீ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படம் பார்ப்போம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை, படம் நீ கிளியராக பார்ப்ப, ஒரு தடங்கள் இல்லாமல் நீ விடுதலை விடுதலையோட பார்ப்ப. ஓகே, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. A few minutes later. ஹலோ, கேட்க மாட்டேன். ஹலோ, வந்துட்டேன்டா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அங்கே தான் இருக்க நீ? அதான் வரேன் வரேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா? 10 minutes தான் அவன், 10 minutes. ஏசி ஆன்ல இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துடுறேன். Many minutes later. Oh no.
வெயில் வெயில் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவனை பார்த்து பார்த்து நல்லா சந்தோஷமாயிடுச்சு. பார்த்து பேசி அன்பா கொட்டிக்கிட்டே இருக்கான். ஐயோ போலாமா? ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டானோ. ஐயோ சாரி. என்னடா பண்ற? போலாமா? போலாமா? ஆன் பண்றா? போலாம். என்ன ஆச்சு உனக்கு? யோசிச்சுட்டு இருந்த ஒண்ணு இல்ல. என்னடா தடவிட்டு இருக்க? போலாமா? போலாண்டா. நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். குடிக்கலடி. உனக்கு எங்க போச்சு அறிவு? டிரைவ் பண்ற இந்த டைம்ல குடிக்கலாமா? லூசா நீ. ரொம்ப நாள் கழிச்சு பாரு. வண்டி ஆஃப் பண்ணு. நீ ஆஃப் பண்ணு வண்டி. வந்திருக்கவே கூடாது. என்னடா பண்ற நீ இந்த டைம்ல இப்படி பண்ற பத்தியா? கொஞ்சம் கூட அறிவு இல்லடா உனக்கு. சீரியஸா சொல்றேன். இப்ப ஓட்டாத பேபி. பேபி ஓட்டாத. தயவு செஞ்சு ஓட்டாதே. குடிக்கல.
என் மேல ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் குடிக்கலடி. நா எப்படி இருந்துச்சு விடுதலை? மூஞ்சில செவந்து போச்சு. லூசு ட்ரெஸ் ஐடியா பேசாம